श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां त्वदाहृति இதோ யோகாச்சாரர்கள் கண்டனம் பண்றதை பத்தி ரெண்டு ஸ்லோகத்தினாலும் சுவாமி அனுகிரகிக்கிறார். இப்போ சூத்ராஷ்டங்கள், இந்த அதிகரணத்துல மூணு சூத்திரங்கள் இருக்கு. ஒன்னும் நாபாவ உபலப்தே, இரண்டாவது வைதர்மியாச்சன சொப்னாதிபத்து, மூணாவது நபாவோ அனுபலப்தே அப்படின்னு மூணு. அதாவது ஒன்னு முதல்வது முதல் சூத்திரத்தில் என்ன அபாவா, அஜானத்தை ஞானத்தை காட்டிலும் ஒரு பதார்த்தமே இல்லை அப்படின்னு சொல்ற யோகாச்சாரிய வாதம் இருக்கு. என்ன அபாவா, அதாவது ஞானமே இருக்கு, ஞானத்தை காட்டிலும் வேற வஸ்துவே கிடையாது அப்படின்னு சொல்ற வேண்டியோம் யோகாச்சாரர். அந்த மதம் அவருடைய வாதமானது சம்பவிக்காது. அபாவகா அப்படின்னு அபாவம்னா என்ன அர்த்தம், ஞானத்தை காட்டிலும் வேற பாஹ்ய வஸ்து வெளியில இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்லாம் சம்பவிக்கவே சம்பவிக்காது அப்படின்னு யோகாச்சாரம் சொன்னான். அது சரியில்லை, அவன் சம்பவிக்காதுன்னு அவன் சொன்னான், அதுவே சம்பவிக்காது, அவன் மதமே சம்பவிக்காது, பதார்த்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் உபலப்தே, லோகத்துல பார்த்துட்டு இருப்போம், நான் வந்து கடவகம் ஜானாமி அப்படின்னு லோகத்துல இருக்கே, கடவகம் ஜானாமி படவகம் சம்வேத்னி லோகத்துல பிரயோகம் இருக்கு, அனுபவிக்கும். நேற்று சொன்ன பாருங்க, ஒரு கடவம்னாக்கா அது கீழே போட்டா உடையிறது, பத்திரமா வச்சிருந்தா பாதுகாப்பா இருக்கு, அதுல தீர்த்தம் வச்சுக்கிறோம், எத்தனை காரியங்கள் பண்றோம். ஞான ரூபமா படுத்தோம்னாக்கா அது எப்படி எடுத்துன்னு வர முடியும், அவ எப்படி எடுத்துன்னு வர முடியும், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட மதம் அத்வைதம் பண்ற மாதிரிதான், அத்வைதத்துல பிரம்மத்தை ஒத்துண்டா, நிர்விசேஷமான ஒரு பிரம்ம இருக்கு அப்படின்னு அத்வைதத்துல ஒத்துண்டா. ஆனா இவ அந்த வஸ்துவே இல்லை, பிரம்மமும் கிடையாது, நிர்விசேஷம் நிர்விசேஷம் ஒண்ணுமே வேண்டாம், ஒரு ஞானம்னு ஒரு இருக்கு வந்துட்டு, அந்த ஞானம் தான் பலவாக தெரியிறது. அதனால ஜாதா லோகத்துல எத்தனை ஜாதாக்கள், எத்தனை ஜாதாக்கள், அது அத்தனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. இப்படி லோகத்துல ஜாதா அப்படின்னு ஒண்ணு இல்லை, நியாயம்னு ஒண்ணு இல்லை, ஞானம் ஒன்றிதான் இருக்குன்னு. அப்ப அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், இப்ப எல்லாமே ஞானம் தானே, அப்படியானாக்க என்னுடைய சுகம் உங்களுக்கு எல்லாம் தெரியணும், உங்களுடைய சுகம் எனக்கு தெரியணும், உங்க துக்கம் எனக்கு தெரியணும், என் துக்கம் உங்களுக்கு தெரியணும், ஆச்சே எல்லாம் ஞானம் தான். ஞானீகரசமா இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லா சுகம் துக்கம் அனைத்துமே தெரிஞ்சு தான் இருக்கணும். சுகமும் ஞானம், துக்கமும் ஞானம், நினைக்கிறதும் ஞானம், அனுபவிக்கிறதும் ஞானம், எல்லாம் ஞானம் ஞானம் ஞானம்னு சொன்னாக்கா அப்ப எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு தான் இருக்கணும். லோகத்துல தெரியலையே, ஏன் வஸ்து இருக்கு, வஸ்து இருக்குவே தான் நாம் இதை வாங்க லோகத்தை அனுபவிக்கிறோம். அதனால லோகத்துல வஸ்துன்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, அது நேர உபலப்தி, நேர அது பார்க்கிறோம், நேர பார்க்கிற சமயத்துல நேர பார்க்கறது எப்படி இது இல்லைன்னு சொல்றார். இதை வந்து அஜானத்தினால அப்படின்னு என்ன சொன்னா, இதெல்லாம் வியாபகாரிக்கம் விவகாரம். இப்ப நம்மளே நம்மளே நம்ம சித்தாந்தே ஒரு விவகாரம் உண்டு, நம்ம வந்து தர்ப்பணம் பண்ற மொழியோ தர்ப்பணம் பண்ணச்சே ஒரு மந்திரம் வரும், ஏ தேக பிதரஹா ஏ சினேக அப்படின்னு பண்றோம். இங்க யார் பித்திருக்களோ யார் இங்க இல்லையோ அப்படின்னு காரணம் என்ன அர்த்தம், இதெல்லாம் ஔபாதிகமானது, ஔபாதிகமானது, ஏதோ நம்ம பண்ண புண்ணியபாவத்துக்கு ஒண்ணுமாக இதை புரிஞ்சுக்கணும். சத்தியம்தான் எல்லாம் உண்மைதான், ஆனால் நம்ம பண்ண புண்ணியபாவத்துக்கு அனுகுணமாக எம்பெருமான் இவன் இவனுக்கு பிதா, அவனுக்கு இவன் புத்திரன், மாதா, கிரகிணி, குழந்தைகள் இந்த மாதிரி எழுதி சொல்றோம், அதாவது பலன்கள் அப்படின்னு சொல்றோம். இத எப்படி சொல்றோம், உண்மையானதாவே இருக்கு, உண்மையானதாவே இருக்கு, ஆனால் கர்மானுகுணமா வந்திருக்கு, இது நமக்கு தேவையானது அல்ல,
இதெல்லாம் நமக்கு தேவையானது அல்ல. எல்லாமே நமக்கு முக்கியம்தான், நமக்கு முக்கியம்தான், உண்மைதான். ஆனால் இதெல்லாம் எடுத்து கொடுத்தான் எந்திரமான் அப்படின்னா உபாயத்தை ரசிக்கிறதுக்கோ புரிஞ்சுக்கோங்க. இதான் என்னன்னா நம்ம சொல்றோம் சகதர்ம தெரிவித்தவா அப்படின்னு, சகதர்ம தெரிவித்தவா அப்படின்னு வந்து நமக்கு கிருஹிணியா யார் வராளோ அவோ சகதர்ம தெரி. எப்பேற்பட்ட தர்மங்கள் அப்படின்னா பிறந்தோ அப்படி ஒரு ஸ்லோகம் உண்டு, சுபாட ஸ்லோகம் அக்னிஹோத்திர பல வேதாக அப்படின்னு. வேதம் என்னடா அத்தியம், வேதம் அத்தியனம் பண்ணானே என்ன பிரயோஜனம்னா அவன் கல்யாணம் பண்ணிட்டு அக்னிஹோத்திரத்தை பண்ணணும். வேதாத்தியனம் பண்ணாக்க கல்யாணம் பண்ணிட்டு அக்னிஹோத்திரம் யாகம் ஜோதிஷ்டோமம் தர்கபூர்ண மாசம் எட்டி இவைகளை தான் அனுஷ்டிக்கணும். அது அதுதான் வேதத்தினுடைய பலன். சரி, ஒரு கிரகிணியை கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணிக்கிறோம். அது என்ன காரணம் அப்படின்னா அவளோட சேர்ந்துட்டு தர்மங்களை அனுஷ்டிக்கணும். என்ன என்ன தர்மம், யாகாதிகள் அனுஷ்டிக்கணும். அது மாதிரி ஒரு இந்திரியங்களுடைய நிவர்த்தி வரதொழியோ ஒரு ஆனந்தம் வரதொழியோ அவரோட சேர்ந்தாக்க அது ஒண்ணும். அதெல்லாம் காட்டில் வசந்தது பிரஜாபதி. ஏன்னா சந்ததி, சந்ததி முக்கியம். பெருமாள் சிருஷ்டி பண்ற, சிருஷ்டி பண்ற சமயத்துல என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணணும், என்ன சிருஷ்டி பண்ண, சிவனோட பிரம்மா எல்லா ஆரப்பாத்தமும் சிருஷ்டிக்கிற, நீ சிருஷ்டி பண்ண, நீ சிருஷ்டி பண்ண, பிரதேய உற்பத்தி பண்ண. காரணம் என்ன, இது கர்மபூமி. இந்த கர்மபூமியில பிரதேகள்லாம் வேணும். அதனால நம்ம சித்தாந்தத்துல எந்த எந்த காரியத்தை வச்சிருக்கோமோ அதெல்லாம் தர்மார்த்தம் பண்ண வேண்டியது. அதை மீறி பண்ணச்ச எந்திரமான் சிக்ஷிக்கலாம் நம்ம சொல்றோம், நம்மளுக்கு போயிடும். ஆனா அவா சித்தாந்தத்துல எல்லாம் பொய், வியாபகாட்டம் அப்படிங்கிற ஆசிரியர்கள் அது பிரம்மத்தை உண்மையாவத்துண்டு மீதி எல்லாவற்றையும் வியாபகாரிகளும் வகுத்துக்கிறார். அது தப்பு. ஏன் அப்படின்னா நேரம் ஒண்ணு பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அது இல்லைன்னு அவ சொல்றா. அதே மாதிரி பிரம்மத்தை வச்சுண்டு மீதி எல்லாம் பொய், பிரம்மமும் ஞானேக ரசம் நிர்விசேஷம் அப்படிங்கிற வரையும் நம்ம கிரணம் பண்றவே. அப்படி இருக்கச்ச பிரம்மத்தையும் ஒத்துக்காம எல்லாமே பொய், ஞானம் ஒன்றுதான் இருக்கு, அந்த ஞானமும் க்ஷணிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் தெரியும். அதை கண்டனம் பண்றோம். அதனால எல்லாமே கண்டிக்கப்படுறது, எதுவுமே நமக்கு இவா சொல்றதுனால ஒத்துக்க வேண்டாம். அதனாலதான் இவரை வந்து அப்பீதியிலேயே பிரச்சன்ன பௌத்தாள், பிரச்சன்ன பௌத்தாள் பாஷ்யக்காரர் தேவியினும் திச்சு விடுறாரு கபட சௌகத்தாக அப்படிங்கிற, அதாவது வஞ்சகமா நம்ம இது பண்ண பார்க்கிறார். பிரம்மத்தை ஒத்துக்கிற மாதிரி ஒத்துற வேண்டியது. அப்புறம் இது எல்லாத்தையும் அடிச்சு பிரம்மத்துக்கிட்டே ஒண்ணு இல்லை, பிரமாத்தையும் ஒண்ணு இல்லை, பிரமாத்தா கிட்ட அப்படின்னு அவர் சொல்லிடுறா. அந்த மாதிரி சொல்றது யாருமே ஒத்துக்க மாட்டார். காரணம் என்ன, இதுவோ வைதிக மதம். வேதம் சொல்றது, வேதம் சொல்லச்ச ஒரு பக்கம் பிரமாணம், இன்னொரு பக்கம் அப்பிரமாணம் எப்படி சொல்லலாம். அவேத சொல்லினா பிரமாணம், வேத சொல்லினா அப்பிரமாணம் அப்படின்னு அவர் சொல்றார். அதை பாஷ்யக்காரரே ஒத்துக்கலைங்க. ஏன் அப்படின்னா இது வந்து நமக்கு எல்லா சுத்தியும் நமக்கு பிரமாணம். அதனால பாதியை ஒத்துண்டு மீதி பாதியை ஒத்துக்காத அத்வைதியிலும் கிரணம் பண்ணுமாம். வேதத்தையே ஒத்துக்காம நாஸ்திகவாதம் பண்றாளே, அதாவது வேதத்துக்கு பிராமணியத்தை ஒத்துக்காம தவறு சொல்றாளோ அந்த பௌத்தால் இவ்வாறு கிரணம் பண்ணும். அதனால உபலப்தே அபாவா, ஞானத்தை காட்டிலும் ஒரு பதார்த்தமும் வெளியில கிடையாது அப்படின்னு சொல்லுவதானது சரியன்று, சம்பவிக்காது. ஏன், உபலப்தே உபலப்தி ஆகுது, எல்லாம் நேர பார்த்துட்டு இருக்கோம், நேர பார்த்துட்டு இருக்கோம். பிரத்யக்ஷ பிரமாணத்தினால பார்க்கிறோம், அனுமானத்தினால பார்க்கிறோம். ஞானம் வரவே கடமகம் ஜனாமி, கடமகம் ஆணையாமி, கடைய உதகம் ஆகம் ஆணையாமி. இடத்தை பார்க்கிறேன், இடத்தை தெரிஞ்சுக்கிறேன், இடத்த எடுத்துன்னு, இடத்துல தீர்த்தம் எடுத்துன்னு, எத்தனை அனுபவங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஞான அனுபவம் வர சமயத்துல அது இல்லைன்னு விட்டோ எப்படி உங்களால சொல்ல முடியிறது, அது தவறு. அதனால இந்த சித்தாந்தமானது சரியில்லை அப்படின்னு சொல்ற.
முதல் சூத்திரத்தினால. ரெண்டாவது சூத்திரம் வைதர்மியாச்ச சொப்னாதிபத்து. அவன் என்ன சொல்றா, சொப்ன நாம காண்றோம், சொப்னத்துல வந்து என்னென்னவோ வருது, எல்லாம் அழகா வருதா, சில சமயம் ரொம்ப கதை மாதிரி வரும், இன்னொரு சமயம் குழப்பமா வரும், இன்னொரு சமயம் சொப்னமே வராம அடிச்சு போட்ட மாதிரி செஞ்சிடலாம். இப்போ இந்த சொப்னாவஸ்தை எல்லாருக்கும் இல்லையோ, அது எவ்வளவு குழப்பமா இருக்கு. எழுந்துட்டோன்னு என்ன ஆகுது, இடாவுகிறமெல்லாம் கனவு காண்றோம். ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி பன்னெண்டு மூணு மணி அந்த சமயத்துல என்னென்னவோ எனக்கு கனவு வந்துருச்சு, அடிச்சு போட்டு எழுந்துட்டேன், எனக்கு இதெல்லாம் ரொம்ப பயம், எனக்கு படிப்பு பெருக்கும் சம்பந்தம் இல்லை, அவ்வளவுதான், எனக்கு பயம், எழுந்துட்டேன், ரொம்ப நாள் தூங்கல, கிரகணியோ ஆத்திர இல்லை, ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி. அதனால நான் வந்து அவளை பேசி கூட்டு பேச விட முடியாது, நான் இங்கே ஹாலில் கொடுத்துட்டுருக்கேன், அவ்வளோ ரூமில் கொடுத்துட்டுருக்காங்க. அப்போ என்ன எடுத்து பயந்து பயந்து அப்பா கிடச்சி முடிச்சு பார்த்து ஒரே லைட்டு போட்டு பார்த்தாக்க அப்போ தான் ஒரு தெளிவு வந்தது, இதெல்லாம் வந்து கனவு, உண்மையானது அல்ல. அதனால என்ன தெரிகிறது, இப்போ நம்ம வந்து சொப்னத்தில் காண்றதெல்லாம் பொய்யா தானே இருக்கு. அதனால இந்த இப்ப நம்ம ஜாகிரத அவஸ்தையில நேர பாக்குறவங்க நேர இப்ப முழிச்சுட்டு இருக்கோம், முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல நாம அனுபவிக்கிறதெல்லாம் கூட பொய்யாவே இருக்கட்டும். அத மாதிரி அப்படின்றான் ஜனகர். என்ன பண்ற, தூங்கிட்டு இருக்க தூங்கிட்டு இருக்கிட்டு திடீர்னு சொப்னம் வரது, சொப்னத்துல இவருக்கு ராஜ்யம் போய் எல்லாம் எரிஞ்சு போய் எல்லாம் அள்ளாடி ஓடி 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 வர ரொம்ப அள்ளாடுற கனவுல திடீர்னு இருந்து உட்காந்துட்டார், திடீர்னு இருந்து உட்காந்துட்டார், பார்த்தா பல வளர்த்து போயிட்டார். உடனே ஆக்கியம் அளிக்கிற குரு அவர்கிட்ட ஓடி வர சுவாமி, இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துருச்சு, இதுல எது உண்மை, இப்ப நாம மட்டும் பேசுறது உண்மையா, இல்லது நான் ராஜான்றது உண்மையா, இந்த விதராதிகள் எல்லாம் எனக்கு போயிடுச்சு, எது உண்மை, இதுவா அதுவா அப்படிங்கிற எல்லாமே உண்மை அப்படின்ட்டு, எல்லாமே உண்மைதான், ஏன் அந்த சமயத்துல அது உண்மை, இந்த சமயத்துல இது உண்மை, அங்க வஸ்துக்கள் தான் பாதிதமா இருக்கு, பாத்துக்கோங்க, அந்த சொப்னத்துல வஸ்து பாதிதம், ஞானம் பாதிதம் அல்ல, லோகத்துல பார்க்கிற வஸ்துக்கள்லாம் பாதிதமா போயிடுறது, கனவுல பார்க்கணும், எத்தனையோ பார்க்கணும், எழுந்து பார்த்தா அதெல்லாம் இல்லை, நிறைய பண்ணணும் அமெரிக்கனவை, எழுந்து பார்த்தா பணம் இல்லை, நிறைய சப்தம் அமெரிக்கனவை, எழுந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை, கஷ்டம் வர்ற அமெரிக்கனவை, அவன் எழுந்து பார்த்தா கஷ்டமே இல்லை, இந்த மாதிரி வஸ்துக்கள் போயிடுறது. ஆனால் ஞானம் ஒன்று இருக்கு, அதனால அந்த சமயத்துல நம்ம அனுபவிக்கிறோம். அதனால இந்த இதுவே சொப்னத்துல எப்படி வெறும் ஞானம் ஒன்றி இருக்கோ, ஞானம் ஒன்றி இருக்கோ, அது மாதிரி இந்த இதுல கூட ஜாகிரத அவஸ்தையில முழிச்சுட்டு கூட அப்பவும் அனைத்தும் வஸ்து இல்லாம ஞானம் ஒன்றியே இருக்கட்டுமே அப்படின்னு அவன் கேட்கிறான், யாரு யோகாச்சாரன் கேட்கிறான், அத்வைதிகளும் இந்த மாதிரி கேட்கிறான் அவன். அதனாலதான் இந்திரமான என்ன விட்டேன்னாக்க எல்லாமே சத்தியம் சொல்லிட்டார், ஏதாவது பொய்யின்னு நீ கேட்க முடியும், அது பொய்யன்றதே நீ கேட்க முடியாது, பொய்யன்றதே கிடையாது. அதனால என்ன இதை நிறைய சொல்றாவா, அந்த மாதிரி ஏதாவது கிரணல் நீர் பாருங்கோ, தூரத்திலேன்னு பார்க்கணும், வெயில் காலம் தீர்த்தம் இருக்கா வாங்கிது, ஓடி போய் தீர்த்தம் எடுக்கலாம்னு பார்த்தோம்னாக்க இங்க தீர்த்தம் இல்லை, இதெல்லாம் பொய்தானே, இந்த மாதிரி இருக்கட்டுமே அப்படின்ட்டு அவன் கேட்கிறான். அந்த மாதிரி சொல்ல முடியாது, ஏன் அப்படின்னாக்க அதுக்கு சமாதானம் சேர்க்கல, வைதர்மியம் ஆச்சே, வைதர்மியம் என்ன, வைதர்மியம் வேறுபாடு இருக்கு, அது வேறு இது வேறு, வேறுபாடு ரெண்டு பேருக்கு வேறுபாடு இருக்கு, என்ன வேறுபாடு, முதல்ல வந்து இது இருக்கு பாருங்க,
சொப்னம், நீ சொப்னத்தை சொன்ன, அது மாதிரி காணல் நேரம் சொன்ன, இதெல்லாம் பாஜிதம். முதல்ல அது ஞானம் வந்தது, அதுக்கப்புறம் அது பாஜிதமா போயிடுச்சு. அந்த மாதிரி பாதம் இப்ப இருக்குதா? முதல்ல ஞானம் வந்தது, சொப்னத்திலே சொப்னம் காண்றோம், பாத்திரம் பத்தி தூங்கிட்டு சொப்னம் வருது. அந்த சொப்னத்துல நமக்கு தெரியுது எத்தனையோ சுக்கள் வராமல் கனவு வருது. வரச்சேன் எழுந்து பார்த்தாக்க அந்த வஸ்து எல்லாம் இல்லையே, அதெல்லாம் பாஜிதமா போயிடுச்சு. அந்த மாதிரி அதே மாதிரி எப்படி பாஜிதமா போச்சோ அதே மாதிரியாக இங்க ஜாகத வஸ்தியில முயற்சின் இருக்கச்சு எது பாஜிதமாச்சு அவர் சொல்லு. எது பாஜிதமாச்சு? ஒரு கடத்தை பாக்கினேன், அந்த கடன் அப்படியே இருக்கு. ஒரு வஸ்துவை பாக்கினேன், புத்தகத்தை பாக்கினேன், அயனாவை பாக்கிறேன், ஸ்ரீபாஷம் பாக்கிறேன், என் மனுஷால பாக்கிறேன். எது பார்த்தாலும் எதுவுமே பாதிதம் இல்லையே, எல்லா லோகத்துல அப்படியே இருக்கு. நீ சொன்ன மாதிரி பாதிதமா இருந்துச்சுனாக்க அப்போ அதே மாதிரி ஒரு கடம் இருக்கு, அது நேற்று வரையும் கடம் என்ன பார்த்துட்டு இருக்கேன், இனி காத்தாலும் இருந்தே அந்த கடத்தை பாக்குறேன், கொஞ்ச நாள் எழுதி கீழே உழந்துருக்குது, உடஞ்சி போயிடுது. அப்போ பாதிதம் சொல்றதில்ல, பாதிதம் சொல்ல கடம் நஷ்டமாயிடுச்சு, நஷ்டமாயிடுச்சு தவிர்த்து பாஜிதமாயிடுச்சுன்னு சொல்றது இல்லையே. அந்த மாதிரி பார்க்கணும், லோகத்துல பார்க்கிற வஸ்துக்கள்லாம் எதுவுமே பாஜிதம் இல்லை. அதே ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு தெரிஞ்சிருந்தாங்க, அந்த சமயத்துல அதுக்கு பாதம் வருது, மாயம் சொற்பகா ரஜுரேஷான்னு சொல்லி. அது மாதிரி இல்லையே. அது மாதிரி இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, நேற்று ராத்திரி நான் எல்லா வஸ்தும் எடுத்து வச்சுட்டேன், புத்தகத்தை நான் அடிக்க வச்சேன், பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டா என் கிரகிணி, எல்லாம் ஆயிடுத்து பறக்க போட்டுனும் தூங்கி போயிட்டோம். நீ காத்தாலும் என்னென்ன ஏந்து போய் பார்த்தோம்னாக்க அந்த வஸ்துக்கள் நான் எப்படி வச்சேனோ அப்படிதானே இருக்கு. அது பொய்யா இருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடாது, அந்த வஸ்து ஏன் இருக்கு? எல்லாம் இருக்குதே, நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும், எல்லாம் நேரம் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அது இல்லை அது இருக்கு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நாங்க சுவாப்ன பதார்த்தங்களே சத்தியம் சொல்லிட்டு இருக்கோம், அப்படி இருக்குச்சு முனுஷன் இருக்குச்சு இந்த வஸ்துக்கள்லாம் இல்லைன்னு நானும் சொல்ல முடியுமா? நேரம் பாக்குறமே ஒரு வஸ்துவை பார்த்தாக்கா அவன் எல்லாம் இருந்துதானே இருக்கு, இருக்கிற வஸ்துவை பார்த்துட்டு நீ தடை வந்துருச்சுன்னு நானும் ஒத்துக்கேன், பாதம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வஸ்து இருக்குது, அந்த வஸ்து போயிடுத்து உடனே மறைஞ்சு போயிடுச்சு, பாதிதம் குணஞான மாதிரி சொன்னஞான மாதிரி அது பாதிதமா போயிடுத்து. அதனால நானும் நீ சொல்ற மாதிரி நான் ஒத்துண்டு, அது அஜான கல்பிதம், அது பாதிதமா போயிடுத்து, அதனால அது போய் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு சொல்லு, எங்கேயுமே வரலையே. ஆனால் நீ வந்து சொப்னத்தை வந்து பிரத்யக்ஷத்தினால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அங்க வந்து நான் கண் எனக்கு வேலை செய்யல, நானும் அரகர தூக்கத்தில் இருக்கேன். அதாவது தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவில் இருக்கிற தசை சொப்ன தசை, சந்தியம் அப்படிங்கிறா, சந்தியம் அதாவது சந்தவ் பவம், சந்தி நடுவில் வருது. அதுல நான் கண்ணை திறந்தே பார்க்கலையே, கண்ணை திறந்தே பார்க்காம இருக்கேன். அப்ப எனக்கு சொப்னத்துல தெரியும், இப்படி ஏதோ சொப்னம் காணிட்டு இருக்கும். அதெல்லாம் என்ன இருக்குன்னாக்க கண்ணால பார்க்கலையே, அங்க வேணா நீ ஞானம் சொல்லிச்சோம், ஆனா இங்க அப்படி இல்லையே. இங்க நாம பார்க்கறதெல்லாம் எப்படி வருது? எல்லாம் நேர பார்க்கிறமே. அதனால சொப்பன ஞானம் பொய்யேன்னு நீ சொன்ன, எங்க சித்தாந்தத்துல சொப்பன ஞானமும் உண்மை, சொப்ன பதார்த்தங்களும் உண்மை. பாஷகார பின்னாடி சொல்ல போற மூணாத்தியாயிரம் தான் பாக்குற என்ன சொப்னம், நாம நித்தியப்படி சொப்னம் சொப்னம் வருது. சில சமயத்துல ஆனந்தமா இருக்கு சொப்னம், சில சமயத்துல பயத்தை கொடுக்குறது, சில சமயத்துல குழப்பமா இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா நம்முடைய புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக எம்பரமா நாம உண்டு அவருடைய புண்ணிய பாபத்தை அனுகுணமாக அவ மட்டும் அனுபவிக்கிற மாதிரி சாப்பிட பதார்த்தங்களை செட்டிக்கிறான்.
அப்படி சுவப்ன பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறதுனால இவைகள்லாம் பொய்ன்னு நம்ம நினைச்சிருப்போம். நான் அனுபவிக்கிறது உண்மைதானே. அதே சமயம் இப்போ ஒரு ஆனந்தமா ஒரு சுவப்னத்துல வந்ததுன்னாக்கா, சந்தோஷமான விஷயம் வந்ததுன்னாக்கா, மனதுல மகிழ்ச்சி ஏற்படுது, திருப்தி இருக்கு. அதே நமக்கு வந்து கஷ்டப்படுறது வந்துருச்சோம்னாக்கா எழுந்திருந்தா கூட அந்த பயம் இருந்துட்டே இருக்கு. ஐயோ இப்படி பார்த்துட்டேன், இப்படி பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. இன்னொன்னு ஒண்ணு, அந்த சுலபர சூத்திரக்காரர் இது சாப்பிட பதார்த்தங்கள்லாம் பொய்ன்னு வச்சுக்கீங்களேன், பொய்ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த சகுன சாஸ்திரம் கொரியும், சகுன சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமோ? சகுன சாஸ்திரம் கனவுல அழகான ஒரு பொண்ணை பார்த்தோம், குழந்தையோட ஒரு கண்ணிகையை பார்த்தோம். அப்போ அது சுபசகுணம், சுபசகுணம். அதே கோரமா ஒரு மனுஷனை பார்த்துட்டான், கருப்பா இருக்க, அவனுக்கு பல்லு ரொம்ப குருதியா இருக்கான், அந்த மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டான்னாக்க சகுனத்துல சொப்னத்துல அது வந்து அபசகுணம், கெடுதல். குரங்க பார்த்துட்டாக்கா அது கெடுதல் சொப்னத்துல. பிராட்டி சொல்றா, ஒரு மரம் சிம்சிவாட்சத்து மேல உட்கார்ந்து இருக்கிற திருவடி அதை பார்க்கிற, அது கதை சொல்றது, ராமனுடைய கதைகளை பத்தி அது சொல்றது, திருவடி சொல்றதை கேட்டு இருக்காவோ. இந்த குரங்கு சொல்லச்ச இதெல்லாம் கேட்கிறா, கேட்டு வச்சு பாக்குறா. பார்த்தாக்க நான் வந்து ராமனையே நினைச்சுட்டு இருக்கேன், அதனால எனக்கு சொப்னத்துல ஒரு குரங்கு வந்துருச்சு. இந்த குரங்கு வந்து மாதிரி சொல்றது, அவனையே நினைச்சிருக்கனால ஒரு பிரமையா வந்துருச்சு சொப்னமா அப்படின்னு நினைச்சுட்டா. அப்புறம் அவளே நினைச்சுக்கிறா, ரெண்டு விதமா சொல்றா, நான் எங்க தூங்குறேன், ராவணியே வச்சிருந்தான தூக்கமே வரலையே, அதனால நான் தூங்கவே தூங்காததுனால எப்படி எனக்கு சொப்னம் வரும். இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன், சொப்னத்துல குரங்கு வந்தா அது சகுணம் உபசகுணம் வச்சு, ஆனால் இந்த குரங்க பார்த்தா எனக்கு மனசுல ஆனந்தம் வருது, ஒரு சந்தோஷம் வருது எனக்கு, அதனால இது சொப்னம் இல்லை அப்படிங்கிறார். அதனால ஒரு சொப்ன பதார்த்தங்கள்ல சகுண விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு பின்னாடி வரப்போறது, இன்னும் மூணாவது அத்தியாயத்துல சொல்ல போறேன். அதனால இந்த மாதிரியாக சொப்ன பதார்த்தங்கள்லாம் எங்க சித்தாந்தத்துல எல்லாம் சத்தியம், பொய்ன்றதே ஒண்ணு கிடையாது. அதனால ஓம் பட்சத்துல நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், ஓம் பட்சத்துல வந்து நான் பொய் சொல்லிட்டு இருக்கேன், அதை பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஓம் பட்சம் என்ன, நீ சொப்ன பதார்த்தங்கள் சொப்ன ஞானம் அது எல்லாமே பொய்யின்னு நீ சொல்லிட்ட, அப்படி வச்சுக்கிற பட்சத்துல கூட அங்க பாதிதமா போயிட்டுவே அது பொய். இங்க அப்படி இல்லையே, ஒண்ணுமே பாதிதமாகலை, எல்லா வஸ்துக்களும் அப்படியே பார்க்கணும், எல்லா வஸ்தும் அப்படியே பார்க்கணும். அதனாலதான் பாஷிகரணம் வச்ச ஒரு கடம் உடஞ்சிருந்தா கூட உடஞ்சதை தவிர்த்து கடம் ஆக்காரம்தான் போச்சு, அதனுடைய ஒரு நிலை போச்சு, உண்மையிலே அதோட நிலை ஒண்ணு போயிடுது. இப்ப என்னாச்சு, மண்ணா மறுக்குது, திருப்பி மண்ணு கடமா மாறுது, இப்படியேதான் வந்துட்டு இருக்கே தவிர்த்து வஸ்து உண்மையா தான் இருக்கு அப்படின்னு போனதுக்கு எனக்கு சாச்சு. அதனால நீ எப்படி சொன்னாலும் சொப்னாவஸ்தை எடுத்துன்னு சொல்றேன், அதை வச்சுன்னு சொல்றேன் அப்படின்னா உன்னாலும் சொல்லவே முடியாது. ஆகவே இந்த வெளியில் இருக்கக்கூடிய வஸ்துக்களும் இருக்கின்றன, ஞானமும் இருக்கு, ஞாபகமும் இருக்கான். அதனால வைதர் ஞாச்ச சொப்னாதிபத்து, இந்த மாதிரி சொப்னாதிபத்து இதெல்லாம் சத்தியம் இல்லை, பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏன்? வைதர்மியாச்ச, வைதர்மியம் வேறுபட்ட தர்மங்களை உடைத்தா இருக்கு, வேறுபட்ட தர்மங்களை உடைத்ததா இருந்ததுனால இது உன்னுடைய கேள்வியே தவறு, உன்னுடைய உதாரணமும் தவறு அப்படின்னுட்டு இங்க சாட்சியம் பிடிச்ச. அவன் கடைசி சூத்திரம் நபாவோ அனுபலத்தேகே, முதல்ல என்ன சொன்ன, நபாவ உபலத்தேகன்னு சொல்ற, அதாவது வஸ்துவனுடைய அபாவத்தை இல்லாமையை நீ சொல்ல முடியாது, ஏன்னா உபலப்தேகே அப்படின்னு சொல்லிட்ட. இப்ப என்ன சொல்ற, பாவகன்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். நீ என்ன சொன்ன, ஒரு பொருள் இல்லை, ஞானம் மட்டும் இருக்கும் பாவக அப்படின்னு நீ சொன்ன, ஞானம் மட்டும் இருக்கும் நீ சொன்ன பாரு, பாவகா இருக்கிறது
அதுவும் சரி பாவகன ஞானம் மாத்திரம் இருக்கு, ஞானம் வந்து இருக்கு அப்படின்னு நீ சொன்னீங்களோ, பதார்த்தங்கள் கிடையாது ஞானம் மட்டும் இருக்கு. அப்ப என்ன சொன்னா, ஞானம் வந்து இருக்கு பதார்த்தங்கள் இல்லை அப்படின்னு சொன்னான். ஆனால் நாபாவகா பதார்த்தங்களுடைய இல்லாமை இல்லை, இன்மை இல்லை. ஏன் உபலப்தே அப்படின்னு சொல்றாரு, உபலப்தி இருக்கு. இப்போ வஸ்து இல்லை ஞானம் மட்டும் இருக்குன்னு அவன் சொன்னான்னாக்க அதையும் கண்டிக்கல. ஞானத்தினுடைய இருப்பு அதுவும் இல்லை, அதுவும் சரியில்லை. ஏன் அனுபலத்தே வஸ்து இல்லாமல் லோகத்துல ஞானமே உண்டாகிறது இல்லை. வஸ்து இல்லைன்னு ஞானம் உண்டாகிறது. நேற்று ஒரு விஷயம் சொன்னோம், அதாவது ஒருத்தன் சொல்றான் நான் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன், நான் அது வாங்கிட்டு வந்தேன், அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன்னு. முன்னாடி அந்த கத்திரிக்காவை நம்ம பார்த்துருப்போம், கத்திரிக்காவெல்லாம் பார்த்து மனசுல ஒரு ஞானம் இருக்கு, ஸ்மிருதி ஞானம். அவன் சொல்ல அந்த சமயத்துல இவன் கத்திரிக்காவை பார்த்தேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம மனசுல தோன்றது வசதாக கத்திரிக்காங்கிறது இப்படி இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த கத்திரிக்காய் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுல கூட நான் நீல நிற கத்திரிக்காய் வைர கலர் ஒரு கத்திரிக்காய் இருக்கு உதாரணத்துல, அது நான் நினைச்சுட்டு இருந்தேன் அவன் வெள்ளை கத்திரிக்காய் வாங்கிட்டு இருப்பான். இப்போ அப்ப என்ன ஆகும், ரெண்டு வேறையா போயிடுறது. அதனால வஸ்து இல்லாமல் வெறும் ஞானம் மட்டும் இருக்கவே இருக்காது, லோகத்தில் அப்படி இல்லை. அனுபலப்தி எங்கேயும் உபலப்தி இல்லை, அது மாதிரி நமக்கு உபலப்தியே கிடையாது, அடையப்படுறதே கிடையாது, அந்த மாதிரி ஞானம் வரலை. அதனால பார்க்கிறவன் பார்க்கப்படும் பொருள் என்ன, இது இல்லாமல் ஒரு ஞானமே உண்டாகாது. ஞானம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அது நூற்றுக்குதான் வரும். வஸ்து நாளும் அதுவும் ஞானத்துக்கு இருக்கும். இப்படி இது மூணு, நான் வஸ்து என்னுடைய ஞானம், இது மூணும் திரிபுடீகரணம் என்றார். மூணு ஒன்னா சேர்ந்திருக்கிறது திரிபுடம், மூணால் ஒன்னா சேர்ந்திருக்கிறது. அதை இவா வச்சுக்கிறா, யார பிரபாகரன் நாமோ அந்த மாதிரி வைசேசிகன் அணு விவசாய ஆத்மகம் ஞானம்னு சொல்றாரா, நெய்யாய்காரெல்லாம் சொல்லிச்சு அணு விவசாய ஆத்மகம் ஞானம். அணு விவசாய ஆத்மகம்னு என்ன அர்த்தம், கணமகம் ஜானாமின்னா லோகத்தில் இதுவேன், கணமகம் ஜானாமி நான் கடத்தை தெரிந்து கொள்கிறேன், அந்த மாதிரி தான் ஞானம் வரும். வெறும் ஞானம் வந்து வராது. இதுதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய அடிப்படையே. பாஷகாரன் நிறைய ஸ்தாபிச்சிருக்கார், பிரபாகர அறிய வச்சுக்கிறோம், நாமளும் அறிய வச்சுக்கிறோம், நையாயகமும் சொல்லிருக்கோம். இந்த மாதிரி லோகத்துல ஒரு வஸ்து உண்டு தோணவே தோணாது, ஞானமும் வரும் நியாயமும் வரும். அதே மாதிரி ஞாதாவும் இருப்பான், ஞாதா இல்லாமல் எதுவுமே வராது, எதுவுமே வராது. பாஷ்யக்காரர் வந்து இதுல ஒரு கேள்வி கேட்கிறார், விஜயாசாரியான சித்திஹி சித்தியதி வா நவா கத்திய கம்பதி வக்தவியம் அப்படிங்கிறது பாஷிக்கிறார். ஞானம் ஒண்ணு இருக்கா இல்லையா, அது இருக்கிறதுனாக்க யாரை குறித்து இருக்குன்னு நீ சொல்லணும். அதுக்கு அழகான உதாரணம் ஒண்ணு சொல்றேன், புத்திரன் அப்படின்னு சொன்னாக்கா யாரோட பிள்ளை, புத்திரன் அப்படின்னு புத்திரஹா அப்படின்னா உடனே என்ன கேள்வி வருது, கஸ்ய புத்திரஹா அப்படின்னு கேள்வி வருது. பிதான்னாக்கா கஸ்ய பிதா அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு பதில் சொல்லிதான் ஆனோம், புத்திரஹாக்கா கஸ்ய புத்திரஹன் கேள்வி வருது, பிதா அப்படின்னாக்கா கஸ்ய பிதான்னு கேள்வி வருது. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஞானம் சொன்னாக்கா யாருக்கு ஞானம், எதை பத்தி வந்தது அப்படின்னு கேள்வி வருது. லோகத்துல என்ன ஞானம் உனக்கு வந்தது, நான் படிச்சிருக்கேன்னு கொஞ்சம் சொன்னான், படிச்சிருக்கேன்னாக்க என்ன கேட்கணும், என்ன படிச்ச, என்ன விஷயமா நீ படிச்ச, யாருக்கிட்ட படிச்ச, எத்தனை கேள்வி வருது, அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா வேண்டாமா. அதனால இது பாஷ்யக்காரர் சொல்கிறார், கஸ்ய கம் பிரதீதி வக்தவியம் அப்படின்றார். அதே மாதிரி இங்கேயும் அதே தான், இவன் ஞானம் ஞானம் சொல்லிட்டு இருந்தா கூட அந்த ஞானமானது ஆசிரியம் இல்லாம இருக்காது. விளக்கு விளக்கு இருந்ததுன்னு கிரணம் இருக்கு,
கிரணம் இல்லைன்னா உனக்கு இல்லை. அந்த மாதிரிதான் இங்க ஞானம் இருக்குன்னு சொல்றியா, அப்ப உனக்கு ஞாதா இருப்பான், ஞாதா இல்லையா ஞானமே இருப்பான். ஞானம் இருக்குன்னாக்க ஞாதா இருக்கணும், ஞாதா இல்லையா ஞானமே இருக்காது அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டு அப்படிங்கிற. அதனால ஞாதா இல்லாமல் ஞானமே வராது, நியாயம் இல்லாமல் ஞானமே வராது. அதனால மூணு ஒன்னா சேர்ந்திருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த மாதிரி சரியா இருக்கும். அத நபாவோ அனுபவத்தேகே அப்படிங்கிறது சூத்திரக்காரன். இப்படி மூணு சூத்திரங்கள், இந்த மூணு சூத்திரங்கள்னால நாபாவ உபனத்தேகன் ஒரு சூத்திரம், அந்த மாதிரி வைதன்யாசன சொத்தாதிகளின் இரண்டாவது சூத்திரம், மூணாவது நாபாவ உபனத்தேகன். இப்படி நபாவோ அனுபவத்தேகன் மூணாவது சூத்திரம். இந்த மூணு சூத்திரங்களினால யோகாச்சாரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் கண்டனம் பண்ணிட்டேன். ஆக இது வரையந்தும் பௌத்தாவில் மூணு மதம் கண்டனம் பண்ணப்பட்டது. ரெண்டு அதிகரணத்தினால மூணு மதங்கள், ஏற்கனவே வைசேடிக மதம் கண்டிக்கப்பட்டிருக்கு, சாங்கிய மதம் கண்டிக்கப்பட்டிருக்கு, ஆக அஞ்சு மதங்கள் இதுவரையும் கண்டிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மாத்தியமிக பௌத்தம், அவனுடைய மதமானது கண்டிக்கப்படுறது, அதை நாளைக்கு சேர்க்கலாம். இப்போ இதை முடிச்சுக்கலாம். கன்யாச்சிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.